நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த். கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், துணை செயலாளர் எல் கே சுதீஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்பு. சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏற்ற வந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு உற்சாக வரவேற்பு. கேப்டன் வாழ்க என தொண்டர்கள் எழுப்பிய முழக்கம் விண்ணை பிளந்தது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சுதந்திர தின வாழ்த்து. சுதந்திரத்திற்காக போராடிய அனைத்து தலைவர்களுக்கும் வெற்றியை சமர்ப்பிப்போம் என அறிக்கை. டெல்லி செங்கோட்டையில் இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பிரதமர் மோடி. முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளுக்கு இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. பட்டப்பகலிலேயே வங்கி கொள்ளை நடைபெறும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ளது. தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. அமைச்சர் மீது காலணி வீசப்பட்ட சம்பவம் ஏற்புடையதல்ல, தேமுதிக அதனை கண்டிப்பதாக கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றினார் முதல்வர் ஸ்டாலின். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதிய தொகையை உயர்த்தி முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு.